வேங்கவேயல் பிரச்சனை தொடர்பாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுகிற போது இந்த அநாகரிகமான செயல் கண்டிக்கத்தக்கது. அத்துடன் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு நசுக்குவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். முதலில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆணையிடப்பட்ட நிலையில் அந்த குழுவின் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாயின. உடனடியாக முதல்வர் தலையிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நேற்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த மனிதகுல அவமானத்தை கண்டித்து அநாகரிகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசு இதுபோன்ற கொடுமைகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதேவேளையில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தனி உளவு பிரிவு அல்லது உளவு படை தேவைப்படுகிறது. எப்படி தீவிரவாதத்தை கண்காணிப்பதற்கு கியூ பிரான்ச் இருக்கிறதோ அதைப்போல சாதி மதத்தின் பெயரால் வன்முறைகள் நிகழ்வதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு உளவுப்படை தேவைப்படுகிறது. தமிழக அரசு இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இரட்டை குவளை முறை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக உள்ளன. அவற்றை கண்டறிவதற்கு சிறப்பு ஆணையம் விசாரணை ஆணையம் ஒன்றை தமிழக அரசு அமைக்க வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வெளிச்சத்திற்கு வந்தாலும் கூட பல இடங்களில் இது இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அதை முற்றாக ஒழிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறைக்கு உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக அவை பற்றி ஒரு ஆய்வை நடத்துவதற்கு அறிக்கை அளிப்பதற்கு ஏதுவாக விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்மையில்தான் ஒரு அமைச்சர் அது ராமர் பாலம் இல்லை என்று பேசியதை நாம் ஊடகங்களில் பார்த்தோம். மீண்டும் அவர்கள் அதை ராமர் பாலம் என்று சொல்லுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. அங்கே சேது கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துகிறது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று கருதக்கூடியவர்கள் மீண்டும் ராமர் பாலம் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். எதிராக இருப்பவர்கள் மறுபடியும் இந்த கதைகளை பேச தொடங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி காங்கிரஸ் வென்ற தொகுதி. மீண்டும் அதே காங்கிரஸ் போட்டியிடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இடமளித்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெறும். அதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தீவிரமாக பணியாற்றுவோம். அதிமுக இன்றைக்கு சின்னத்தையே இழந்து நிற்கிறது. ஒரே அதிமுகவாகவும் இல்லை. ஆகவே அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கியிருப்பதாக தெரிகிறது. யார் நின்றாலும் அந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் வெற்றிகிறது.
தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சனை இருக்கிறது. தாட்கோவில் மானியத் தொகை வழங்குவதற்கு முன்வந்தாலும் வங்கிகள் அதற்கு தயாராக இல்லை. வங்கியும் ஒத்துழைத்தால்தான் தாட்கோ கடனுதவியை ஆதி திராவிட பொதுமக்கள் பயன்பெற முடியும். தேசிய வங்கிகள் பெரும்பாலும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஈஷா யோகா பயிற்சிக்கு சென்று திரும்புகிற அந்த பயிற்சி மையத்திலிருந்து ஓடி வருகிற காட்சியை நாம் பார்த்தோம். அந்த பெண்மணி இறப்புக்கு யார் காரணம் என்பதை அது ஏன் நடந்தது என்ன பின்னணி என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தும் வகையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது குறித்தும் தனி விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேது கால்வாய் திட்டம் சுற்றுச்சூழல் பார்வையில் கூடாது என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. மீனவர்களும் அதற்கு தங்களுடைய பாதிப்பு என்ன என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்துமா கடலில் நிலவுகிற சர்வதேச அரசியலை கருத்தில் கொண்டு சேது கால்வாய் திட்டத்தின் தேவையை தமிழ்நாடு அரசு உணர்கிறது அல்லது அதை வலியுறுத்துகிறது. மக்கள் குறைகளையும் கவனிக்க வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அவர்களின் விருப்பத்தை அறிந்து அதன் அடிப்படையில் இதுபோன்ற திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. மீனவர்களின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். அருணாஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அறிக்கையை அளித்து சில மாதங்கள் ஆகியிருக்கின்றன, கலந்திருக்கின்றன. அந்த அறிக்கையின் மீதான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறதாக நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.